வணக்கம். நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்தியன் பாலிட்டி அப்படின்னு நம்ம ஃபேமஸாக சொல்லிக்கூட ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கோட பேர். அப்போ இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கத்திலிருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று இருக்கும், கான்ஸ்டியூன்சி அசம்பிளி அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அந்த அசம்பிளியோட சேர்மன் யார், டெபுட்டி சேர்மன் யார், அதே மாதிரியே அதோட ஆலோசகர் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்வைசர் யார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ அந்த கேள்விகளுக்கு நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் டிமாண்ட் அப்படின்ட்டு இருக்கும், சரிங்களா? யார் முதல்ல கான்ஸ்டியூஷனை வந்து டிமாண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ 1934 எம்என் ராய் த கம்யூனிஸ்ட் லீடர் டிமாண்டட் கான்ஸ்டியூஷன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அதாவது எம்என் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முதல்ல இந்தியாவிற்கு தனி அரசியலமைப்பு அப்படிங்கிறத கோரினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இந்த எம்என் ராய் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் நமக்கு வந்து கேட்டிருந்த கேள்வி. 1934 அப்படிங்கிற இயரில் இவர் வந்து டிமாண்ட் பண்ணார். இதற்கு அடுத்ததாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பு 1935 இதே டிமாண்டை வச்சாங்க. இருந்தாலும் அதே 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று வந்துச்சு, சரிங்களா? அந்த கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்படிங்கிறது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், தமிழில் இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுவோம். அப்போ இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது அதில் வந்து கூட்டாட்சி முறை அப்படிங்கிறத புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க, ஃபெடரல் சிஸ்டம், ப்ராவின்சியல் அட்டானமி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ அந்த டாபிக் ஃபுல்லாகவே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி டாப்பிக்காக நம்ம பார்த்துருவோம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 1937 பாசிப்பூர் ஐஎன்சி மீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். பாசிப்பூர் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம், இந்த பாசிப்பூர் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எதை பற்றி வந்து தீர்மானம் இயற்றியது அப்படின்னா, இந்தியாவிற்கு தனி அரசியலமைப்பு வேண்டும் என தீர்மானம் அவங்க வந்து இயற்றினாங்க. ஸோ இப்போ இந்தியாவிற்கு தனி அரசியலமைப்பு இயற்றிய கூட்டம் அப்படின்னு கேட்டால் பாசிப்பூர் காங்கிரஸ் கூட்டம் சொல்லலாம். கிராமத்தில் நடைபெற்ற முதல் கூட்டம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். கல்கத்தாவில் அருகில் இருந்த ஒரு கிராமம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். ஸோ அரசியலமைப்பு உருவாக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் எம்என் ராய் ஃபர்ஸ்ட் டிமாண்டட் பர்சன், முதன் முதலாக இந்தியாவிற்கு தனி அரசியலமைப்பு கோரியவர். இதற்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு தீர்மானத்தை இயற்றியுள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதற்கு அடுத்தாப்புல 1938 ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற காங்கிரஸ் தலைவர், இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அடல்ட் பிரான்சைஸ் பேஸ்டு எலெக்ஷன் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்றார், சரிங்களா? தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிற அடிப்படையில தேர்தல் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1942 கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது ஒன்று வருது. கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது ஒன்று வருது. அந்த கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்றது, இந்தியாவுக்கு டொமானியன் அந்தஸ்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத அவங்க வந்து டிமாண்டாக கொடுத்தாங்க. அந்த இதை வந்து டொமானியன் அந்தஸ்து அப்படிங்கிறது காங்கிரஸ் முதற்கொண்டு எந்த கட்சியும் ஏற்றுக்கல. பின்னாடி கிளைமெண்ட் அட்லி வந்து பிரிட்டிஷோட பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் கேபினட் மிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு. இந்த கேபினட் மிஷன் அப்படிங்கிறது தன்னோட அறிக்கை ரிப்போர்ட் அப்படிங்கிறத மே 16 1946 சப்மிட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம், சரிங்களா? மே 16 1946 சப்மிட் பண்ணுது. கேபினட் மிஷன் அப்படிங்கிறதோட தலைவர் யாரு அப்படின்னு வந்து கேட்கலாம், சரிங்களா? கேபினட் மிஷனோட தலைமை அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். இரண்டு உறுப்பினர்கள் இருந்தாங்க, ஸ்டாட்போர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்ற ரெண்டு பேர். இப்போ பெத்திக் லாரன்ஸ் தலைவர், ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறது உறுப்பினர், மூணாவது ஏவி அலெக்சாண்டர் அப்படிங்கிறவங்களும் உறுப்பினர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேபினட் மிஷன் இரண்டு பரிந்துரைகளை கொடுக்குது. இந்த ரெண்டு பரிந்துரைகளில் முதல் பரிந்துரை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? முதல் பரிந்துரை அப்படிங்கிறது கான்ஸ்டியூன்சி அசம்பிளி எலெக்ஷன் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்டரிம் கவர்மெண்ட் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்டரிம் கவர்மெண்ட், கான்ஸ்டியூன்சி அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னு நம்ம குறிப்பிடும்போது அதில் வந்து இன்டரிம் எலெக்ஷன் அப்படிங்கிறத நடத்துவதற்கான அறிக்கையை அவங்க வந்து கொடுக்குறாங்க. இன்டரிம் எலெக்ஷன் 1946 வந்து ஆர்கனைஸ் ஆகுது.
1946 தமிழ் இடைக்கால தேர்தல் ஜூலை மாதத்திலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் என்னதுங்க நடக்குது. அப்ப இந்த இடைக்கால தேர்தல் அப்படிங்கிறது ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கிறதுல இருக்கக்கூடிய அம்சங்களை நாம பாக்குறோம். மொத்தம் 389 பிரதேசங்கள் இருக்குது, தொகுதிகள் கான்ஸ்டன்சி எப்படி வேணா அதை பயன்படுத்திக்கலாம் பேரை. 389 தொகுதிகளை பிரிட்டிஷ் பிரதேசங்கள், பிரிட்டிஷோட நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளவை, உயர் ஆணையர் பகுதி, ஹை கமிஷனர் ப்ராவின்ஸ் சொல்லுவோம், உயர் ஆணையர் பகுதி. மூணாவது பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், சுதேச அரசுகள். சுதேச அரசுகள் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்கூடிய மூன்று பிரிவு. நம்ம திரும்ப பார்க்குறோம், பிரிட்டிஷ் அப்படிங்கிற ஒரு பதவி, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உயர் ஆணையர் பகுதி, மூணாவது பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதேச பிரதேசங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 292, 4, 93 அப்படிங்கிற வரிசைகளில் பிரிக்கிறோம். இதை மொத்தமாக ஆட் பண்ணால் 389 கிடைக்கும். சுதேச பிரதேசங்கள்ல இருக்கிறவங்க தங்களோட பிரதிநிதிகளை 93 பேர் அவங்களே அனுப்பி வச்சுட்டாங்க, சரிங்களா. சோ இதன் காரணமாக தேர்தல் 296 இடங்களுக்கு நடைபெற்றது. 296 இடங்களுக்கு நடைபெறுது. அந்த 296 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலோட முடிவுகளும் வெளியில வருது. அதுல காங்கிரஸ் 208 அப்படிங்கிறத அவங்க வின் பண்ணுறாங்க, மெஜாரிட்டி காங்கிரஸ் கிட்ட தான் இருக்குது. ரெண்டாவது முஸ்லீம் லீக் வந்து 73 இடங்கள்லையும், அதுக்கப்புறம் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 15 இடங்கள்லையும் வெற்றி பெறுறாங்க. இது வரைக்கும் இருக்கிறத ஒரு ரீகேப் பார்த்துடலாம். முதன் முதலில் தனி அரசியலமைப்பு தீர்மானத்தை கோரியவர் வந்து எம்என் ராய்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் காசிப்பூர் காங்கிரஸ் கூட்டம் அப்படிங்கிறது தீர்மானத்தை ஏற்றது. ஜவஹர்லால் நேரு வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறத வந்து கேட்குறாரு. அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேபினெட் மிஷன் அப்படிங்கிறது வருது. இப்போ அந்த கேபினெட் மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எதை பற்றி நம்ம குறிப்பிடுறோம்னா, ரெண்டு பரிந்துரைகளை பற்றி குறிப்பிடுறோம். முதல் பரிந்துரை அப்படின்னு சொல்லும்போது இடையே அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறதையும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இடைக்கால தேர்தல் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறோம். இடைக்கால தேர்தல் வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடைபெற்று காங்கிரஸ் வந்து 208 தொகுதிகளிலையும், முஸ்லீம் லீக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 73லையும், மற்றவர்கள் வந்து 15 தொகுதிகளிலையும் வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இதற்கு அடுத்தாப்புல நாம் பார்க்கறது வந்து செப்டம்பர் 2 ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா. ஸோ அப்போ இடைக்கால அரசாங்கம் யார் பிரதமர் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து கேட்கும்போது, இன்டரிம் கவர்மெண்டோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இன்டரிம் கவர்மெண்ட் அமைக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 2 1946 அதை அமைக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறோம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் முஸ்லீம் லீக் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னோட அமைச்சரவை மற்றும் உறுப்பினர்களை திரும்ப பெற்றுக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிற தனி நாடு தேவை அப்படிங்கிற காரணத்தாக திரும்ப பெறுறாங்க. அப்போ அப்படி திரும்ப பெறக்கூடிய அந்த பகுதிகளை வச்சு நாம் பார்க்கும்போது, மொத்தமாக இருந்த 389 பிரிட்டிஷ் இந்தியா, இதை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதேசங்களாக பிரிக்கிறோம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற பிரதேசங்களாக பிரிக்கும் பொழுது 389 பிரதேசங்கள் பகுதிகள் வந்து இந்தியாவிற்கும், 90 பகுதிகள் வந்து பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பிரிக்கிறோம். அப்படி இருக்கும்போது 389, 299, 90 அப்படின்னு சொல்லி பிரித்ததுக்கு அப்புறம் நம்ம ஜென்ரலாக இதில் இருக்கக்கூடிய இன்னர் பாயிண்ட்ஸ் பார்ப்போம், சரிங்களா. இது டோட்டல், இது பிரிட்டிஷ் ப்ராவின்ஸு, இதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட். பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது சுதேச பகுதிகள். அப்போ 389, 296 + 93 பிரிச்சிருக்கோம். இதுல இருந்து டிவைடு எடுப்போம், 296 அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பகுதிகள், அதுல 229 இந்தியாவிற்கும் 67 பாகிஸ்தானுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. 93 சுதேச பிரதேசங்கள்ல 70 அப்படிங்கிறது வந்து இந்தியாவிற்கும், 23 அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கும் வழங்கப்பட்டது. ஸோ அப்போ இந்த டிவிஷன் அப்படிங்கிறது என்னதுங்க முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் எம்என் ராயில் இருந்து மீதி இருக்கக்கூடிய இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு, அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டு, இதற்கு அடுத்தாப்பில் வந்து
அசெம்பிளி கான்ஸ்டியன்சி அசெம்பிளி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருப்போம் சரிங்களா. கான்ஸ்டியன்சி அசெம்பிளி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்போம். அது அது வந்து ஆர்கனைஸ் ஆயாச்சு. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்சி அசம்பிளியோட எண்ணிக்கை 299 அப்படிங்கிறத குறிப்பிடுவோம். ஸோ அப்போ அசம்பிளி மீட்டிங் அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம் சரிங்களா. ஸோ அப்போ கான்ஸ்டியன்சி அசம்பிளி மீட்டிங் கான்ஸ்டியன்சி அசம்பிளி மீட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங், மொத்தம் 3 மீட்டிங் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிறதோட சிறப்பு அம்சம் என்ன, செகண்ட் மீட்டிங் அப்படிங்கிறதோட சிறப்பு அம்சம் என்ன, தேர்ட் மீட்டிங் அப்படிங்கிறதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து பேசுவோம்.